மாற்றுத்திறனாளிகளுக்கு எண்ணற்ற திட்டங்களை திமுக அரசு செய்து வருகிறது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். சென்னை கோபாலபுரத்தில் மாற்றுத்திறனாளிகளின் கூட்டமைப்பு சார்பில் 54 ஜோடிகளுக்கு திருமணம் நடைபெற்றது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலை வகித்து திருமணத்தை நடத்தி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு பேசுகையில், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதனை உடனுக்குடன் சரி செய்வதுதான் நம் ஆட்சி. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்று அண்ணா சொன்னார். ஆனால் நான் ஏழையின் சிரிப்பில் கலைஞரை காண்கிறேன். எனக்கும் என் தங்கைக்கும் பெயர் சூட்டியது மட்டுமல்ல, உங்களுக்கும் மாற்றுத்திறனாளிகள் என பெயர் சூட்டி கண்ணியத்தை கொடுத்தவர் கலைஞர் தான். அந்த வகையில் நமக்கு பெயர் சூட்டிய தந்தை கலைஞர் தான். அதனால் இது குடும்ப விழா, இலவச பஸ் பாஸ், உலக வங்கி நிதி உதவியுடன் கருவிகள், உதவித்தொகை, ஆவின் பாலகங்கள் அமைக்க முன்னுரிமை என பல திட்டங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு கொண்டுவரப்பட்டன. இவையெல்லாம் சலுகைகள் அல்ல, உங்களுக்கு வழங்கப்பட்ட உரிமைகள். மாற்றுத்திறனாளிகளுக்கு எண்ணற்ற திட்டங்களை திமுக அரசு செய்து வருகிறது. மாற்றுத்திறனாளிகளின் அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும். இவ்வாறு அவர் தெரிவித்தார்.